பார்த்துருக்கேன். இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த இதில் பார்க்குறதுக்கு மனசு தாங்கலை. எக்ஸலன்ட் சிங்கர் அவங்க, அதாவது ஒரு குரல் வந்து இவங்கள மாதிரி இருக்குது அவங்கள மாதிரி இருக்குன்ட்டு சில பேர் சொல்லுவோம். பட் பவதானி மேம் பார்த்திங்கன்னா அவங்க குரல் மாதிரி யாருக்குமே இருக்காது. ஒரு ரொம்ப மென்மையான குரல்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் அவார்டு வின்னர், ரொம்ப பாடல்கள் இட்பாடல் பாடியிருக்காங்க. அந்த குரல் இப்போது உலகம் போலாம் ஒழித்தாலும் ஒழித்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க இல்லைன்றது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களாலே தாங்க முடியல. அவங்க பெற்றோர் சகோதரர்கள் உறவினர்கள் எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல. கடவுள் எல்லாம் அல்ல, இறைவன் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கிறேன். நான் என் சார்பிலையும் அப்பா சார்பிலையும் அனைத்து இசை கோயில் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, நன்றி. இறப்பு கலை உலகத்துக்கு மட்டுமல்ல, இசையத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே பெரிய இறப்பு. இந்த துயரத்து ஆடும் மன்னனுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இறைவனை தெரிந்து கொள்கிறேன். அண்ணன் மகள் பகவானுடைய ஆன்ம சாந்தடி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டியது. உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் ஒரு கஷ்டமான சூழலில் ஐயா இளையராஜா ஐயா அவர்களும் அவர் இசைந்த மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்கு. இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழலில் அவர் கஷ்டமாக இருக்கப்போ அவருக்கு ஆறுதல் சொல்கிறக்கு வார்த்தையே கிடையாது. வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பதிவு எனக்கு கொடுத்துருக்காரு. அவர் இசையில் அவர் வரிகளில் அதுக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கின்றதே எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஐயா அவர்களுக்கும் குமன் சங்கராஜா பிரதர், கார்த்திக் ராஜா பிரதர், ஐயா குடும்பம் அத்தனை பேருக்கும் அந்த கடவுள் தான் மிகப்பெரிய ஒரு ஆதரவு அந்த நேரத்தில் இருக்கு. பவதாரிணி வந்து இசை உலகத்தில் ஒரு குழந்தை மாதிரி, அது ஒரு அஞ்சு ஆறு வயசில் இருக்கும்போதுருந்தே எனக்கு பவத்தாவே தெரியும். அந்த குழந்தை எந்த அளவுக்கு குழந்தை மனதோடு இருந்ததோ அதே மாதிரி தான், எந்த ஒரு அப்பலுக்கு இல்லாத ஒரு யதார்த்த குணமுடைய ஒரு குழந்தையாக இளையராஜா சாரோட பவதாரிணி இருந்தாங்க. அந்த குழந்தை அங்கிள்னு கூப்பிட்டாவே நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அது உள்ளன்போடு இருக்கும். என்னை மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இளையராஜா சார்கிட்ட பாடுற அனைத்து சிங்கர்களுக்கும் அது ஒரு குழந்தை மாதிரி, அற்புதமான மனசுடைய அந்த குழந்தை. இந்த மாதிரி ஒரு குழந்தைய இறைவன் வந்து இவ்வளவு சீக்கிரமாக கூப்பிட்டு போனது வந்து ரொம்ப தாங்க முடியாத ஒரு துயரமாக இருக்கு. அவ்வளவு அழகாக பாடும் அந்த குழந்தைத்தனமான வாய்ஸ், அந்த வாய்ஸ் யாருக்குமே கிடைக்காது. எப்படி இளையராஜா சாரோட வாய்ஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டியோ அந்த மாதிரி பவதாரிணி வாய்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த வாய்ஸ் மாதிரி உங்கள் வாய்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அந்த குழந்தைக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கும். 10 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா, ஹிந்தி உட்பட 10 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கோம். 150 பாட்டுக்கு மேலே வாங்கி, மயில் போல் பொண்ணு ஒன்று, குயில் போல் பாட்டு, கிளி போல் பேச்சோன்னா அதே பாடி இருக்காது, கிளி மாதிரி தான் பேசும். அந்த பாட்டுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், தேசிய விருது வாங்கின அந்த குழந்தை இன்றைக்கி நம்ம கூட இல்லைங்கிறது மிகப்பெரிய வருத்தம். ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, கடந்த ஒரு 25-30 ஆண்டுகளாக எனக்கு அவ்வளோ தெரியும். அந்த வீட்டில் எனக்கும் அவள் ஒரு குழந்தை மாதிரி தான், எங்கள் குடும்பத்தில் அது ஒரு குழந்தை மாதிரி தான். அந்த குழந்தைய அவங்க தாயார் மேலேயும் தந்தையார் மேலேயும் அவ்வளவு பாசமாக இருக்கும். அப்பான்னா உயிர் அது. இந்த சோகமான சூழ்நிலையில் இளையராஜா சார் வந்து அது எப்படி தாங்குறாருன்னு தெரியல. உண்மையுமே எதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சோதனை இறைவன் கொடுக்குறான்னு தெரியல. பாவம் பண்ணுறவெல்லாம் நல்லா இருக்கான், அப்பளுக்கு இல்லாத குழந்தைங்களை எல்லாத்தையும் இறைவன் கூட்டிகிட்டு போகிறான்.
இறைவனை வந்து ரொம்ப நொந்துக்கிறேன் இந்த விஷயத்தை. அந்த குடும்பத்துக்கும் அனைவருக்கும் ராஜா சாருக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவர் முகத்தை என்னால் பார்க்கவே முடியல. அவ்வளவு உணர்விழந்து கிடக்கு அவருடைய முகம். அப்படி ஒரு இளையராஜாவை நான் பார்த்தது மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு கோபத்தை இறைவன் நம்மகிட்ட உண்டு பண்ணியிருக்கானா அது இன்றைக்கி தான் எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும். சமீபத்தில் விஜயகாந்த் சாரை அது மாதிரி, அதுக்கடுத்தது நல்லா நல்லவங்கள்லாம் போயிட்டுருக்காங்களே இது என்னன்னே தெரில. இசை உலகத்துக்கு மட்டுமில்லை, குடும்பத்துக்கு மிகப்பெரிய பேரில் அது சுற்றிக்கிட்டு இருந்தால் ஒரு மகாலட்சுமி வீட்டில் சுற்றிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு அழகான நல்ல மனம், நல்ல இதயம் கொண்ட ஒரு நல்ல குழந்தையை இந்த நாடு இழந்துவிட்டது. அது இசை குழந்தையை என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கணும். ரொம்ப அதிர்ச்சியான செய்தி இன்னைக்கு பவர்தாரணி மறைவு வந்து ரொம்ப அந்த பூத உடலை பார்க்கும் பொழுது இன்னும் அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மேலே இசைஞானியை போய் பார்த்தோம், அவரால் அதை ஜீர்ணிக்கவே முடியல, அவ்வளோ சோகத்தில் உட்காந்துட்டுருக்கார். இந்த உலகத்தில் ஏன் தான் இந்த மாதிரி கொடுமை நடக்குதுன்றதே புரியல. ஏன்னா வாழ்கிற வயசு பெரிய வயசு கூட இல்லை, ஒரு 46, 45, 47 இருக்கும், 47 வயசு. அவங்களுக்கு இந்த அகால மரணம் அடைந்தது வந்து ரொம்ப மனவேதனை அளிக்கிறது. இன்னும் அவங்களுடைய குரலை மட்டும் நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அது எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை பாடுற மாதிரி இருக்கும், ஒரு இளம் பெண் பாடுற மாதிரி இருக்கும், நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும். அந்த பக்குவமாக ஒரு ஆண் பெண் மாறக்கூடிய வாய்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பாடிய பாடல் வந்து நிறைய பாடல்கள், அது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிடித்த பாடலாக அமைந்திருக்கு. நிறைய கம்போசர் கிட்ட பாடியிருக்காங்க, அவங்களே இசையமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய இசைக்கலைஞர்கள் சங்கத்தோட அசோசியேட் மெம்பராக ரொம்ப வருடமாக இருந்துகிட்ருக்காங்க. ரொம்ப அவங்க ரெக்கார்டிங் வந்து பாடினாலே அவங்க வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, அவ்வளோ ரசித்து அந்த உணர்வாக கேட்டு பாடக்கூடிய ஒரு அற்புதமான சிங்கர். ஒரு குறிப்பானா ஒரு காலத்தில் ஜிக்கி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஜிக்கி வாய்ஸ், அதுக்கு ஈக்குவலான ஒரு வாய்ஸ் இவங்களோட வாய்ஸ். இன்றைக்கி அவங்க இல்லாத ஒரு நிலையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அவங்க வாய்ஸை நிரப்புறதுக்கு இன்னொருத்தர் பிறக்கவே முடியாது, அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். எங்கள் சங்கத்தின் சார்பாக, இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக செயலாளர் ஜோனா பக்தகுமார், பொருளாளர் ஐ மகேஷ் மற்றும் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு எதுனா இந்த ஒரு நிகழ்வு தான். தெரியல, யமனுக்கு வேக வேகமாக திரைத்துறையிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டே போகிறாரு.
தமிழ் திரையுலகினுடைய மறவாத ஒரு விஷயம். எங்களால் மட்டுமல்ல மக்களாலும் மறக்க முடியாத ஒரு ஐயா இளையராஜா அவர்கள், இசைஞானி என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய மனைவியை எழுந்து வாடுகிற இந்த நேரத்திலே, தனக்கு துணையாக மகள் இருப்பாள் என்று இருந்த நேரத்திலே மகளையும் அழைத்து சென்ற அவசரம் புரியாமல் நாங்களே அலைமோதி கொண்டிருக்கிறோம். இந்த வலி நமக்கு ரொம்ப எளிதாக எடுத்துக்கும், ஆனால் அவருக்கு அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்கும். அவருக்கு நல்ல அமைதியும் நல்ல அருளையும் தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். எனக்கு நினைவு தெரிந்தவரை பாவதாரணி அவர்கள் ஒரு மிக சிறந்த பாடகி. எனக்கு எண்ணிக்கை தெரியாது, ஆனால் என் மாணிக்கம் என்ற படத்தில் வந்து சந்தன தேய்ச்சாச்சு என் மாமா சங்கதி என்னாச்சுன்னு ஒரு சாங் பாடினாங்க. அது அவர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் இசையும் அமைச்சார். ஸோ அந்த படத்தில் நானும் இருந்தேன். பட் என்னுடைய படங்களுக்கு இசையமைக்கும் போது இசைஞானி அவர்கள் ஒரு தனி இடம் கொடுத்து இசை என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே போல தான் பாடலும் மறைந்த பவதானி அவர்களுக்கு என் ஆழ்ந்த இடங்களும் இந்த சோகத்தை தாங்குகிற பலத்தை அந்த குடும்பத்திற்கு ஆண்டவன் தர வேண்டும் என்று அந்த குடும்பத்தை ஆரம்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப துயரமான நேரம். இப்போ தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து ஒரு மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து இப்போ இந்த அன்பு தங்கை அவங்க மரணம் வந்து தாங்கவே முடியல. ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து மிகப்பெரிய அவார்டான அவார்டு, மத்திய கவர்மெண்ட் அவார்டு, பாடல்கள் இருந்துச்சு, சகலகல வழி என்னவங்க கேட்டால் இசை அமைச்சிருக்காங்க. ரேவதி அவங்க படத்தில் இசை அமைச்சிருக்காங்க, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சீக்கிரமாக கல்லீரலில் ஒரு புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து அது எப்படி வந்துச்சு என்னங்கிறதே தெரியல. அவங்க மரணம் வந்து இளையராஜா சார் வந்து எனக்கு வந்து 1980 அந்த டைமில் நான் வந்து படம் பண்ணும்போதெல்லாம் தெரியும். நானும் ஒரு தங்க மனசுக்காரன், மணிக்குயில், ராமராஜன் சார் படம் எல்லாம் பண்ணியிருக்கேன். அவரை பார்த்துருக்கேன். அவர் ஒரு சித்தர். அவர் ஆக்சுவலாக அவர் ஒரு சித்தர் தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க மனைவி இறந்துட்டாங்க. ஒரு வீட்டில் வந்து பெண்ணு தான் தெய்வம் மாதிரி. அதே மாதிரி இவங்களும் இறந்தது அவர் எப்படி அவரால் தாங்க முடியுதுங்கிற தெரில. இது வந்து காலம்தான் அவருக்கு வந்து மனது கொடுக்கணும். அவருக்கு அந்த பாப்பா வந்து அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையணும். ஏன்னா இது வந்து ஜீர்ணிக்கவே முடியல. திரை உலகம் வந்து தொடர்ந்து வந்து மரணத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. என்ன காரணம் என்னங்கிறது தெரில. அதுக்கு வந்து எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணணும். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். நிச்சயமாக அவங்களுக்கு வந்து யாருமே ஆறுதல் சொல்ல முடியாது. ஆறுதல் சொல்கிறதுக்கு தெரியல எனக்கு.